அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் படுகரை சேர்ந்த பாஸ்கர் என்பவர் தேவந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். நேற்றைய தினம் 28/9/2024 அன்று காலை சரியாக 11 மணி அளவில் நெல்லை மாவட்டம் பன்னார்பட்டையில் வைத்து நெல்லை எஸ்பி ஸ்பெஷல் டீமைச் சேர்ந்த காவலர்கள் அவரை எவ்வித காரணமின்றி சாதிய வன்மத்தோடு அவரை கைது செய்து நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் வைத்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடர்ச்சியாக ஜாதிய வன்மத்தோடும் சாதிய வெறியோடும் பொய் வழக்கு புனைந்தும் செயல்படும் நெல்லை மாவட்ட காவல்துறையினரை தேவந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இதே காவல்துறையினரை நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். நெல்லை மாவட்டம் வடக்கு தலைத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் கொலை வழக்கில் தீபக் ராஜா, கண்ணபுரான் பாண்டியன் உட்பட மேலும் 17 இளைஞர்களை 2.5 வருடம் பெயில் வழங்காமல் காவல்துறை தடுத்து நிறுத்தியது. இதேபோன்று தீபக் ராஜா கொலை வழக்கில் 4 மாதங்களே ஆன நிலையில் குற்றவாளிகளுக்கு பெயில் வழங்கிய துணை போயிருக்கிறது நெல்லை மாவட்ட காவல்துறையினர். இது சாதிய பாசம் அல்லவா? தாளைத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவரின் கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு பிணை வழங்காமல் இருக்க டிஎஸ்பி அவர்கள் கோர்ட்டில் நேரில் சென்று எதிர்ப்பு தெரிவித்தார். இதுதான் டிஎஸ்பி அவர்களின் வேலையா? இதேபோன்று நெல்லை சிட்டி லிமிட்டில் படுகொலை செய்யப்பட்ட தீபக் ராஜா கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு பெயில் வழங்காமல் இருப்ப டிஎஸ்பி அவர்கள் ஏன் கோர்ட்டில் சென்று எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? எது அவர்களை தடுத்தது? நெல்லை மாவட்ட எஸ்பி மற்றும் கமிஷனர் அவர்களுக்கு நான் ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நெல்லை மாவட்ட ஸ்பெஷல் டீமில் பணிபுரியும் காவல் அதிகாரிகள் யார் என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் எப்படி அவர்களுக்கு எதிரான சமூகத்தின் மீது நற்றான்று கொடுப்பார்கள்? அவர்கள் சாதிய வன்மத்தோடும் சாதிய வெறியோடும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். போலி சமூக நீதி பேசி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடர்ச்சியாக போடப்படும் பொய் வழக்குகளை உடனடியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களின் மக்களின் கோபம் என்னவென்று உங்களுக்கு தெரிய வரும். தமிழ்நாடு அரசிற்கும் நெல்லை மாவட்ட காவல்துறையினருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் மாவீரன் சி பசுவி பாண்டியன் அவர்களின் தம்பிகள். நாங்கள் ஒருபோதும் சிறைக்கும் அடக்குமுறைக்கும் அஞ்ச மாட்டோம். கைதிகளை தான் சிதைக்கும் போராளிகளே அல்ல. த. முருகேஷ் பாண்டியன், நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர், தேவந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கம். நன்றி, வணக்கம்.